Hello friends, welcome to my channel. In this video, we will see the kambu laddu eppadi seiyradhunu paakalaanga. Kambu laddu seiyradhukaga na 1 cup nalla kambu clean panni eduthu vechirken. Stove la or pan seithirukenga. Pan nalla soodanadum nama clean panni vechirka kambu idhula seithiralam. Indha kambu nalla porinju vara alavukku nalla varuthu eduthukonga. கம்பு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளை கலர்ல பொரிஞ்சு வருது இல்லீங்களா இந்த மாதிரி வர முடிக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு வேற பிளேட்க்கு மாத்திக்கலாம் அடுத்து கம்பு வறுத்த அதே panல ஒரு முக்கால் கப் பச்சை நடுக்கடலை சேர்த்துக்கறேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் கம்பு நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்ல கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க கொரகொரப்பா இருந்தா லட்டு நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப நைஸா வேணும்னா நீங்க நைஸா கூட பொடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேங்க நெய் நல்லா இளகியதும் நாம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த கம்பை இதல சேர்த்துக்கலாம் நாம அந்த பொடிச்ச கம்பை இந்த நெய்யில சேர்த்து வறுத்து எடுக்கும்போது லட்டு நல்ல நெய் மணத்தோட நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யில வறுத்து எடுத்தீங்கன்னா போதும் 2 நிமிஷம் நல்ல வறுத்தாச்சுங்க இப்போ இத நாம ஆஃப் பண்ணி வார்ம் எடுத்து வச்சிருவோம் அடுத்து தான் கம்பு பொடிச்சதே மிக்ஸி ஜார்ல நாம வறுத்து வச்சிருக்க இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதுகூடவே நான் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துர்க்கேன் 1 கப் கம்புக்கு நான் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துர்க்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் பல்ஸ்ல 2 டைம் திருப்பி எடுத்துக்கலாங்க ரொம்ப அரைச்சற வேண்டாம் வேர்க்கடலை எண்ணெய் விட ஆரம்பிச்சினு எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் அதனால பல்ஸ்ல மட்டும் 2 டைம் திருப்பி எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப பல்ஸ்ல திருப்பி எடுத்தாச்சு பல்ஸ்ல திருப்பும் போது பாத்தீங்கன்னா வேர்க்கடலையும் ஃபுல்லா அரைபடாம கொஞ்சம் அங்கங்க குருணையா இருக்கும் இப்படி இருந்துச்சுனா சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை தட்டுப்படும்போது லட்டு நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க இப்ப நம்ம அரைச்சு வெச்ச வெல்லத்தையும் வேர்க்கடலையையும் அந்த கம்பல சேர்த்துடுவோம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க இது கூடவே நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி எடுத்து இப்ப நல்லா நாம்பி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஈஸியா பிடிக்கிறதுக்கு வரும் அந்த வெள்ளத்தோட ஈரப்பதமும் வேர்க்கடலையோட எண்ணெய் தன்மையும் இருக்கறனால உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல ஈஸியா வருங்க பாருங்க சுவையான கம்பு லட்டு ரெடிங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இப்ப நாம்பி பிடிக்கும்போது உருண்டை பிடிக்க வரலனா நெய் கொஞ்சம் சூடு பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியா உருண்டை பிடிக்க வரும் அது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது फ्रेंड्स நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க